ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி சுற்றி வருவது, அது இல்லாமல் அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமலும் எப்படி சந்திப்பது என்பதை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்சியளிக்கிறேன். திருவண்ணாமலை கிரிவலம், நீங்கள் முதல் முறையாக சுற்றுபவரா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் முதலாக பார்க்க வேண்டியது பூதநாராயண பெருமாள். ஏன்னா பூதநாராயண பெருமாள் வந்து திருவண்ணாமலையின் ஊர்காவலன். இவர்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த கிரிவலத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் ஒரு இரட்டை பிள்ளையார். இரட்டை பிள்ளையார் ஒரு கருவலையிலே இரண்டு விநாயகர் இருப்பார், அதுதான் ஒரு இரட்டை பிள்ளையார். அதுதான் உங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஒரே கருவலையிலே இரண்டு பிள்ளையார் இருப்பார் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில். அதுக்கப்புறம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி, மூணாவதாக பார்க்குறது ராஜகோபுரம். ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி இந்த கிரிவலத்தை நம்ம சுற்றி வர நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வரணும். இந்த கிரிவலம் சுற்றும் போது 99 திருக்கோவில் இருக்குது. 99 கோவில் இருக்குது. 8 மிகப்பெரிய லிங்கங்கள், நம்ம சொல்லுவாங்கள்ல, 8 லிங்கங்கள் இருக்குது. எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதால ஸ்லோவாக நிதானமாக எல்லா லிங்கங்களும் எல்லா கோவில்களும் சுற்றி வரணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். இது வந்து ஐதீகம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா, உள்ளே இருக்கிற அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமலும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, காலையில் 5:30 நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், ஃப்ரீ தரிசனம், 50 ரூபா அமௌண்ட் கொடுத்து போகிற மாதிரி. உள்ளே போய் பார்த்தா இருக்கிற கல்வெட்டுகளை பார்த்தா, நான் முதல் முறையாக உண்மையாக சொல்கிறேன், நான் இது மாதிரி மிகப்பெரிய ஒரு கோவிலுக்கு போனது இந்த திருவண்ணாமலையை தான். இதில் வந்து கல்வெட்டு பார்க்குறது அவ்வளோ அற்புதமாக இருக்கணும். உண்மையாக சொல்லணும்னா கல்வெட்டுகள் சிற்பங்கள்லாம் வேறு லெவலாக இருக்கும். இங்கே மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை, அந்த விடிய காலையில் அந்த கோபுரத்தை, ஒரு குளத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக காட்சியளிக்கிறது. நம்ம வீடியோவில் நல்லா தெரியல, பட் நம்ம நேரில் பார்க்கும்போது கண்குள்ளாக காட்சி அது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த கல்வெட்டுகள், அந்த சிலைகள் எல்லாம் அவ்வளோ தத்துரமாக வந்து உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கோபுரங்கள் தான் மிகப்பெரிய 4 கோபுரங்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதில் மிகப்பெரிய கோபுரம் ராஜகோபுரம். உள்ளே வந்து பார்த்தங்கன்னா உள்ளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர். இது எல்லாத்தையும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாமா? இங்கே அந்த ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குல்ல, தண்ணி வந்தால் கீழே வந்து உள்ளுற மாதிரி, அது வந்து கல்லாலேயே செதுக்கியிருக்காங்க. நம்ம இப்போலாம் அட்டை சிமெண்ட்டு இதில் தான் செஞ்சுருக்காங்க. அதுதான் எனக்கு அங்கே நாம் இப்போ பார்த்ததுலேயே ஒரு வித்தியாசமானது. அதை நாம் பார்த்தோம். இங்கே பாருங்கள் ஒரு கோபுரம், அங்கே மேலே வந்து அழகான ஒரு நிலா, அதுக்கப்புறம் அந்த மலையில் வந்து பனிமூட்டம். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா? இங்கே வந்து ஒரு அறை இருக்குது. இது ஒரு அரண்மனை கோட்டை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே கல்வெட்டுகள், அந்த காலத்து கல்வெட்டுகள் தமிழில் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் இருக்குது. இதை நம்மளுக்கு ஒழுங்காக படிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் இதை சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இங்கே கல்வெட்டுகள் ஃபுல்லாக, இந்த கல் சிலைகள் அண்ணாமலையை சுற்றியும் கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நம்ம அடுத்து நம்ம பார்க்குறது என்ன, கோபுரங்கள்லாம் இருக்குது. அதுதான் மிகப்பெரிய 4 கோபுரங்கள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இப்போ ஜூம் பண்ணி பார்க்குறது அந்த ஸ்லோப் மாதிரி, மழை வந்தால் தண்ணி வந்து வருங்களா, அது மாதிரி ஸ்லோப் மாதிரி. அங்கே தூண்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அந்த காலத்துலேயே தூண்கள் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போ அண்ணாமலையரை பார்க்கறதுக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன ரிங்கு மாதிரிலாம் இருக்குல்ல, இதோட கல் சிலைகள் எப்படி இருப்பாங்க, அந்த அப்படியே கோபுரத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, கல்லை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கல் சிலைகள் சின்னதாக 1 inch கூட இந்த கல் சிலைகள் இருக்குது. ஒரு சிலைக்கு எவ்வளோ தத்துருவமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, நம்ம கை வச்சு பார்க்குறோம்ல, இந்த ஹோல்ஸ்லாம் எப்படி அவங்க செதுக்கியிருப்பாங்க. மேலெலாம் பார்க்கணுங்க, வேறு லெவலான ஒரு ஆர்கிடெக்சர்ன்றம்பார், வேறு லெவலான ஒரு கல்வெட்டு சிலைகள் இது இந்த திருவண்ணாமலையில் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இங்கே அன்னதானம் தருவாங்க. ஃப்ரீதான அன்னதானம் இல்லை, காசு கொடுத்து தான் அந்த அன்னதானம். அதை பார்த்துட்டு அண்ணாமலையாரோட திருப்பாதம், முக்கியமாக பார்க்குறவரோட திருப்பாதம் தான். அவரோட காலடி நம்ம உள்ளே பார்க்கலாம். பாருங்கள் அவரோட 2 காலடி இருக்குங்களா, 2 காலோட அடையாளம், இதுதான் திருப்பாதம். இதை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கணும், யாரும் போகும்போது மிஸ் பண்ணாமல் இந்த திருப்பாதத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றி போனால் ஒரு கோபுரத்து வழியே நம்ம போகலாம். சரிங்க, இது அப்படியே சுற்றி போனால் பார்க்கலாம். இந்த கோபுரம் பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன கிரிவலத்துக்கு கிரிவலம் போகிற மாதிரி இருந்தால் எல்லா சிவலிங்கமையும் நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக வரலாம். அதுவும் இல்லாமல் உள்ளே வரும்போது அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமாலும் திருப்பாதங்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இதுதான் இந்த திருவண்ணாமலையோட சிறப்பு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை நான் கிரிவலம் எப்படி சுற்றி வருவது, என்னென்ன கிரிவலத்தில் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோ காணொலியாக உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன்.
இந்த வீடியோ மிஸ் அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள், மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வரும்போது இது மாதிரி சுற்றி வரலாம். அது இல்லாமல் நாம் போகும்போது நம்மளுக்கு அன்னதானம் போட்டாங்க. நீங்கள் சொல்கிறாங்களா, கிரிவலம் சுற்றும் போது எல்லா நாளும் உகந்த நாள், 365 நாளும் கிரிவலம் போகலாம், எந்த இதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது. அது மாதிரி அதை பார்த்துட்டு நாம் போகும்போது நம்மளுக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு குடும்பத்தாருக்கு மிக்க நன்றி. நாம் நல்லா இங்கே ஒரு அண்ணாமலையார் அன்னதானம் சொல்கிறாங்க, நம்ம நல்லா திருப்தியாக வைரம்பாக தக்காளி சோறு சாப்பிட்டு நம்ம அடுத்து பர்வதமலைக்கு போகலாம். அந்த பர்வதமலை வீடியோ நாங்கள் ஆல்ரெடி பதிவிட்டிருக்கோம், போய் பாருங்கள்.